ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् वितनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதிரிபுரசூடயொத்தியென்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி இன்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு ஈரச்சொல் திருவாய்மொழியிலே பிறந்தவாறும் என்ற ஒரு தேனினும் இனிய தமிழ் சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். பிறந்தவாறும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் நமக்காக பிறந்த ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் என்றும் ஆழ்வார் நின்று ஆழ்வார் நிலைத்து ஆழ்வார் பரத்வ வியூக விபவ அச்சாவதாரங்களிலே ஈடுபடுகிறார். அதிலே எம்பெருமானோடு கூடி குறவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கடலிலே அல்லது ஆற்றிலே குளிக்க ஆசைப்படும் ஒருவன் தான் தண்ணீரோடு அடித்துச் செல்லாமல் நின்று குள்ள குளிர குடைந்து நீராட விரும்புவது போல நம்மாழ்வார் தன்னை எம்பெருமான் பாராய் படுத்துவதாலே தன்னிலை மாறாமல் தன்னுடைய உணர்வுகள் சோறாமல் உணர்வுகள் கரையாமல் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்று எம்பெருமானத்திலே வேண்டிக் கொள்கிறார். அதுவும் அச்சாவதாரத்தில் தான் ஆழ்வார்கள் ஈடுபடுவார்கள். ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே என்று அச்சாவதாரத்திலே ஊற்றம் மிகுந்தவர்கள் பொதுவாக ஆழ்வார்கள். திருமங்கை மன்னனிலே அதிகமாக ஈடுபடுவார். ஆனால் இங்கே அச்சாவதாரத்திலே தனக்கு தான் நினைத்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி எம்பெருமான் முகம் கூடாமையாலே கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபடுகிறார். கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ண கிருஷ்ணன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி ஈடுபடுகிறார் என்று பெரியவர்கள் யோசித்தார்கள். ஒரு சமயம் பட்டரிடத்திலே கேட்ட பொழுது பட்டர் அருளினார், ஒருவனுக்கு துக்கம் சில நாள் கழிந்தால் பொறுக்கலாம், அனித்தானால் ஆறியிருக்க போகாதிரே. அது மட்டுமல்ல, மற்ற அவதாரங்களைப் போல் அல்லாமல் கிருஷ்ணாவதாரம் நம்மாழ்வாருடைய அவதார காலத்திற்கு ஒரு வாரம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய முடிவும் நம்மாழ்வாருடைய அவதாரத்தினுடைய துவக்கமும் ஒரு வாரத்திற்குள்ளே ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட கற்றிலோமே என்று பல்லிலே பட்டு கரிப்பது போல உணர்வதனாலே இந்த பதிகத்திலே பிறந்தவாறும் என்ற பதிகத்திலே 5-10 திருவாய்மொழியிலே அருமையாக அனுபவிக்கிறார். பிறந்தவாறும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூறு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உங்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேருவதுவே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். நித்திரம் என்று மோகித்து கிடந்தது போல பிறந்தவாறும் என்று சொல்லியும் மோகித்து கிடந்தாராம். 6 மாதங்கள் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார். 36 மாதம் மோகித்து கிடந்த கதை நம்மாழ்வாருக்கே உரியது. பிறந்தவாறும் எம்பெருமானே பிறப்பிலியான நீயா பிறந்தாய். பிறந்தவாறும் பிறந்ததால் என்று சொல்லவில்லை, பிறந்தவாறும். ஓ, நீ பிறந்தாயா எம்பெருமானே, அயர் வரும் அமரர்கள் அதிபதியே நீ பிறந்தாயா, உயர் வர உயர் நலமுடையவனே நீ பிறந்தாயா, மயர் வர மதிநலம் அருள்பவனே நீ பிறந்தாயா, வைகுண்டத்திலே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏற்றக்கூடிய பரமனே பரமபுருடனே நீ பிறந்தாயா, இரவிலே பிறந்தாயா, இருட்டிலே பிறந்தாயா, பிறந்தவாறும் சிறையிலே பிறந்தாயா, 4 கரங்களுடன் பிறந்தாயா, தந்தையும் தாயும் காலில் விலங்குடன் இருக்கும் பொழுது பிறந்தாயா, பிறந்தவாறும் சங்கு சக்கரங்கள் காட்டி 4 திருக்கரங்களோடு பிறந்தாயா, ஒரு மகனாய் பிறந்தாயா, கம்சனுக்கு பயமும் காட்ட பிறந்தாயா, பிறந்தவாறும் கிரீடத்துடன் பிறந்தாயா, குங்கலத்துடன் பிறந்தாயே, அஷ்டமியில் பிறந்தாயே, ரோகிணியில் அவதரித்தாயே, தாமரை கண்களே ஒளி வீசக்கூடிய நிலையிலே இருட்டிலும் பகலாக்கிக் கொண்டு பிறந்தாயா, மின்காற்று வீசக்கூடிய அற்புதமான அந்த நடுநிசியிலே பிறந்தாயா, சீவசத்துடனும் கௌஸ்தவத்துடனும் பீதாம்பரத்துடனும் எம்பெருமானே பிறந்தாயா, பேசுவதற்காகவே பிறந்தாயா, தேவகி பாவம் தேவகியும் வசுதேவனும் தங்களை மறந்திருக்க தொழுகை குழந்தையை தொழுகிறார்கள். தொழுகையோடு குழந்தை அழும், பிறந்த குழந்தை அழும் சாதாரணமாக. இங்கே பிறந்த குழந்தை மந்தகாகத்துடன் பேசுகிறது, மாசுசரா என்று சொல்லுகிறது, கவலைப்படாதே என்று சொல்லுகிறது. பெருமானே நீ பிறந்தாயே, நீ பிறந்தாயே. அது மட்டுமா, வளர்ந்தவாறும் ஒரே இரவில் பிறந்தாய், ஒரே இரவில் மதுரையை பார்த்தாய், ஒரே இரவில் கோகுலத்தை பார்த்தாய், ஒரே இரவில் தேவகியும் வசுதேவனையும் பெற்றோராகவும் அதே இரவிலே யசோதையும் நந்தகோபனையும் பெற்றோராக 4 பேரை ஒரே சமயத்திலே பெற்றோராக அடைந்த ஒரே பெரியவன் நீ அல்லவா. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், அதுக்கு நீ பிறந்தது எவ்வளவு ஆச்சரியமோ, எவ்வளவு அற்புதமோ, எவ்வளவு அதிசயமோ, அதே அதிசயம் வளர்ந்ததப்பா. வளர்ந்தவாறும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய செயல்கள், சேஷ்டிதங்கள், லீலைகள் அற்புதம் அற்புதம். ஈற்றுத்தாய், மாற்றுத்தாய், கூற்றுத்தாய். உனக்கு எடை போட தெரிகிறது, பிறந்த குழந்தைதான் நீ. ஆனால் உண்மையான தாய் யார், பேய் யார் என்று அடையாளம் காட்டுகிறாயே. தாய் போல வந்தவளை செய்தோல இருந்து பால் உண்டு அவளை பிணமாக்கி விட்டாயே. எனவே உனக்கு அற்புதமான கேள்வி இருக்கிறது. இதை ஆழ்வார்கள் எப்படி சொல்கிறார் தெரியுமா? பெய்யும் பூங்குழல் பேய்முளையுண்ட பிள்ளை தேற்றமோ, பிள்ளை தேற்றம் சொல்கிறார். அந்த பிள்ளை காலப்பட்ட தெளிவு இப்படி. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பேச்சு முறை உண்டாயே, அதனாலே ஏற்பட்ட அற்புதமான உணர்வுகள், நீ ஏற்படுத்திய அசைவுகள், மனத்திலே ஏற்பட்ட அற்புதமான திகில் கலந்த அதிசயங்கள். வளர்ந்தவாறும் சகடாசுரனை அழித்தாயே, வளர்ந்தவாறும் சகடாவர்த்தனை அழித்தாயே, அகாசுரன் பகாசுரனை அழித்தாயே. அது மட்டுமா, மாயமாதினை வாய் பிறந்ததும் மதுவார் குழலார் குழவை அது விதி உடுவென்னவல்ல என்னை உன் செய்கை நவிக்கும் எம்பெருமானே, நீ பிறந்தது ஆச்சரியம் அல்ல, வளர்ந்தது ஆச்சரியம். எப்படி வளர்ந்த? நீ வளர்ந்த பொழுது என்ன வளர்ந்தது? உன் மாயமும் வளர்ந்தது, உன் புகழும் வளர்ந்தது. ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒளித்து வளர ஒளிந்தாய் வளர்ந்தாய். ஒளிந்தால் வளர முடியாது, வளருபவன் ஒளிர முடியாது. ஆனால் அதனாலே நீ வளர்ந்தாய். அப்படி வளரும் போது எத்தனை அதிசயங்கள்! நெய்யும் வார்த்தையுள்ளன்னை கோல் கொள்ள நீவும் தாமரை கண்கள் நீர் வந்த பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. நெய்யும் வார்த்தையுள்ளன்னை கோல் கொள்ள நீ நெய்யை உண்டாய், கையை ஓங்கினாள், கையிலே கம்பு இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? அப்படியே தாமரை கண்கள் நீ உன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும். நாபகச்சன் அதிஷ்டன் பேசுவார் வேதாந்த தேசி. ஆடாது அசையாது வந்து நிற்கிறான், ஆனந்த கண்ணீரை வரவழைக்கிறான். அற்புதமான கண்ணன் யசோதை எதிரிலே நிற்கிறானே, அப்படிப்பட்ட நீ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். அது மட்டுமா? பெரிய பாரதங் கை செய்து ஐவற்று திறங்கள் கட்டியிட்டு செய்து போன மாயங்களும் இக்காலத்திலே நீ பாரதத்திலே செய்து அற்புதமானது. அங்கே சகுனி சூது செய்தான், ஆனால் நீ தூது செய்து அற்புதங்கள் காட்டினாய். மடந்தாலும் கஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாட்டிசையும் போற்ற பதந்தாரணம் முழங்க வஞ்சவர்க்கு தூது நடந்தானையே சாதனாவென்னனாவே நாராயணாவெனானாவென்னனாவே தூது நடந்தானே. தூது போனவன் ஏற்றம் சொல்வது ஸ்ரீபாதம். அப்படி தூது போனாயே, போகும்போது என்னென்ன செய்தாய் தெரியுமா? அஸ்வத்தாமனை துரியோதனுக்கு பகைவனாக்கினாய், நம்ப முடியாத நண்பனாக்கினாய். விக்கிரம் வில்லை ஒடித்தாய், கர்ணனுடைய கவச குண்டலங்களை கவர்ந்தாய். குந்தியினிடத்திலே பேசி குந்தியை கர்ணனிடத்திலே அனுப்பி இரண்டு வரங்கள் பெற்று அர்ஜுனனை தவிர வேறு எவரையும் கொல்லக்கூடாது என்றும், அவன் வைத்திருந்த நாகாசுரத்தை அர்ஜுனனை தவிர வேறு யார் மீதும் பயன்படுத்தக்கூடாது என்றும் கேட்டு அற்புதமான காரியங்களை செய்தாயே அப்பா. அது மட்டுமா? நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. எம்பெருமானே, நீ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் மட்டுமல்ல, இந்த பாசுரத்திலே இந்த பதிகத்திலே நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நீரை கடைந்தவாறும் அடியை மூன்றை இறந்தவாறும் அற்புதமா பேசுகிறார். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும். நின்றவாறு லங்கையிலே நின்றாய். எம்பெருமான் ராமன் ஐவண்ண நருங்குஞ்சி குழல் பெண் தாழ மகரன் செய்ய குழல் இவ்வாறு இறங்கி யார ஆட எவ்வண்ண வெஞ்சிலையை துணையாய்க் கொண்டு இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். நின்றவாறும் கிருஷ்ணந்தையிலே கண்ணுற்றான் வாதி நீல காடுமிகள் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி என்று சொல்லி வாலியிடத்திலே நின்றாய். இருந்தவாறும் சித்திரகூடத்திலே இருந்தாய். கிடந்தவாறும் கடற்கரையிலே வருணனுக்காக காத்து கிடந்தாய். அதே போல கிருஷ்ணாவதாரத்திலே கோவர்தனம் கொடையாக சுமந்து நின்றாய். அது மட்டுமல்ல, ராசலீலை செய்யும் பொழுது அந்த பெண்கள் மடியிலே இருந்தாய், ஒருத்தர் மடியிலே கிடந்தாய். அது மட்டுமல்ல, திருவசிப்பிரான் சொல்லுவார், நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து வெட்கனை கிடந்து என்று திருவசியாழ்வார். ஊரகத்திலே நின்றதாகவும் பாடகத்திலே இருந்ததாகவும் பிரச்சனையிலே கிடந்ததாகவும் எதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அனுபவிப்பார். நம்மாழ்வாரே பெரிய திருவந்தாதிலே அனுபவிக்கிறார். முளையின் துடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்தில் நின்று, இப்படி இருந்ததையும் கிடந்ததையும் நின்றதையும் அவரவர் தமதம அறிவறி வழிவகை அனுபவித்தாலும் அரியர் சேவை நடந்து கொண்டிருந்த பொழுது எம்பெருமானார், நம்முடைய உடையவர் எம்பெருமானார் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கூறி அருளினார். இங்கே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் எங்கே என்று அரியர் சேவையிலே அவர் அபிநயம் பிடிக்க யோசித்த பொழுது இவையெல்லாம் தொட்டிலே என்று சொல்லி தொட்டிலே கிடந்தான், தொட்டிலே அந்த ஓரத்திலே பிடித்துக் கொண்டு நின்றான். நிற்க முடியாமதானே கடல் பாதங்களாலே அங்கே விழுந்தான். இப்படி தொட்டிலேயே நின்று கிடந்து சாய்ந்தான் என்றும் பேசுவார்கள். இப்படி அருமையான இந்த பிறந்தவாறும் என்ற அனுபவம் அருமையான அனுபவம். இதை நாமும் ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி நிலத்தை உழும் பொழுது புழுதியானால் எப்படி நிலமானது பண்படுமோ அதுபோல இந்த ஆழ்வார் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த ஈரச் சொல்லை சொல்லி நம்முடைய இதயத்தையும் ஈரமாக்கி எம்பெருமானை நினைந்து வாழ்வோமாக என்று சொல்லி மீண்டும் அந்த பாடலை பாசுரத்தை பாடி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்து போனமாயங்களும் நிரந்தனோடு புக்கு எனது ஆவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவாறும் சுழலே உன்னையோடு கொள் சேர்வதுவே ராமனை இன்னி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடு புமகள் நாதம் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமசைகையில் மீனம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாய் தொழி சூழ்வகுதாரண்யமே மங்களாதாதிபரி மனாச்சாரிய குரோமணி சொல்வை சமூகராஜாரிய இருக்குதாயா சுமங்கல் லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விதனதே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாத்மனமஸ்து.